பார்க்க போறதுல நான் ஒரு ரெண்டு பாத்திரங்கள் வாங்கியிருக்கேன், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் பிடிச்சிருவோம் பாருங்க. ஆறு பிளேட் உள்ள வெண்ணெய் இது. சில்வர் ஸ்டீல் தங்க இது. ஆறு பிளேட் உள்ளது. ஒரு பிளேட்ல நாலு இட்லி, நல்லா வந்து குழி வந்து நல்லா பெருசாகும், நல்ல குழியாகவும் இட்லியோட அந்த ரவுண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்குது, குழியும் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. இன்னும் நான் பார்த்து வாங்கியிருக்கேன், இன்னும் நான் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இருந்துச்சு அப்படின்றதை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன். மொத்தம் ஒரு ஒரு பிளேட்லேயும் நாலு இருக்குது, இதே மாதிரி ஆறு தட்டுகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட் கிடையாது, ரொம்ப லேசும் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இதோட பிராண்ட் நேம் வந்து JVL-னு ஏதோ போட்டிருக்காங்க. நியூ பிராண்டாக தான் இருக்குது, இதை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இதில் நம்ம தண்ணி வச்சு இட்லி வந்து எண்ணெய் தடவி யூஸ் பண்ணுறது. இதிலே வந்து ஓட்டை ஊற்றி இருக்குது, துணி போட்டு யூஸ் பண்ணுறது. அதையும் ஊற்றி இதில் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டால் ஆவி போகிறதுக்காக நமக்கு இந்த ஓல் கொடுத்துருக்காங்க. டக்குனு நமக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா 24-ன்றது கொஞ்சம் நம்ம ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நமக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்க, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஹேண்டில் எல்லாமே வந்து இந்த குடியெல்லாம் சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பாருங்கள், இது வந்து ஸ்க்ரூ டைப் தான். நிறைய பேர் வந்து ஸ்க்ரூ டைப்னால் சீக்கிரம் லூஸ் ஆகிடுது அதே மாதிரி வாங்காமல் ஃபிக்ஸபிளாக வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒர்க்கு பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸபிள் உள்ள ஃபிக்ஸபிளாக உள்ளது. ஆனால் இந்த ஃபிக்ஸபிள் வந்து கொஞ்ச நாளில் போயிடுதாங்க. அப்படி போயிடுச்சுன்னா நமக்கு இந்த குடி வந்து பர்மனெண்ட்டாக நம்ம போடவே முடியாது. அதுவே இந்த ஸ்க்ரூனால் நம்ம வந்து அப்பப்போ லூஸ் ஆனாலும் டைட் பண்ணிக்கலாம். வேறு இந்த புடியே போயிட்டால் கூட நம்ம வேறு புடியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு புடி வந்து கண்டிப்பாக முக்கியம் இட்லி பாத்திரத்துக்கு. நமக்கு வந்து இது பிளாஸ்டிக்காக இருக்கனால சுடவும் சுடாது. மேலேயும் இந்த பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஒர்த்து அந்த இது கொடுத்துருக்காங்க, சூடு தாங்கிறதுக்கு அந்த ஹோல் வந்து நல்லா இருக்குது. இது ஒரு கிடைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்கு தான் இப்படி நம்ம சூடாக எடுக்க முடியாது இல்லையா, இதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கொக்கியில் நோக்கில் மாட்டி நம்ம ஈஸியாக இப்படி எடுத்து வைக்க முடியும். அவ்வளோதாங்க, அதுக்காகவே இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த இட்லி பாத்திரம் ஒன்று. இதோட ப்ரைஸ் வந்துங்க, இதை போட்டு பாருங்க, 1400ங்க இதோட ப்ரைஸு. இது வந்துங்க இடியாப்பம் மேக்கர், இடியாப்பம் வைக்கிற தட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 567. ஆனந்தா பிராண்டு. நான் வந்து ஏற்கனவே வந்து இதே மாதிரி அடுத்த தட்டில் இட்லி மாதிரி இடியாப்பம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இடியாப்பம் வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நியூவாக ஃபுல்லாக மாவு எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறது, எப்படி இடியாப்பம் போடுறதுன்றத போட்டு காமிக்கவே சொல்லியிருக்காங்க. என்னோடய குழந்தைங்களும் வந்து நான் இட்லி மாதிரியே இடியாப்பம் செட்டு கொடுக்குறனால, அந்த இட்லி ஷேப்லேயே கொடுக்குறனால இதே மாதிரி லேயர் லேயராக வேணும், ஹோட்டலில் செய்கிற மாதிரியான இடியாப்பங்கள் வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதுக்காகவே நான் இந்த பிளேட்ஸ் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி இடியாப்பம் இட்லி தோசை இதெல்லாம் அடிக்கடி நாங்கள் செய்வோங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஃபேமிலியில் சாப்பிடும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கும்போது பிடிக்கும் பசங்களுக்கு, நல்லா லேயராக சூப்பராக செய்யலாங்க. இப்போ அதுக்காக தாங்க நான் இது வாங்கியிருக்கேன், அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம இந்த இட்லி தட்டிலே இந்த இடியாப்பாடுக்கும் வச்சிடலாங்க. அதுக்காக தான் இதோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியே நான் இது வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க, இது ரெண்டுமே நம்ம இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இட்லி பானைக்கு தட்டோட இட்லி தட்டோட தருவாங்க, இடியாப்பத்துக்கு நம்ம தனியாக தட்டு வாங்கிக்கணும். இது பால் காய்ச்சற பாத்திரங்க, இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 212ங்க இதோட ப்ரைஸு.